ஹாய் Friends, வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் Viva அனாலிசிஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஸ்பாட்ஷாட்டு டெய்லி டைம் ஃப்ரேமு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த Unfinished ஆக்ஷன் Zone வந்து நிறைய பார்த்தோம் எப்படி வந்து இந்த Unfinished ஆக்ஷன் Zone வந்து மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து அக்செப்டன்ஸ் ரிஜெக்ட் ரிஜெக்ட் வந்து எப்படி பண்ணுது அப்படின்றதும் வந்து நிறைய வீடியோவில் பார்த்தோம் நம்ம லாஸ்டாக போட்ட வீடியோவில் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆஸ் அஸ் இதோடைய டே லோ இருக்குல்ல அதாவது பதினெட்டாம் தேதியோடைய டே லோ இந்த டே லோவை தாண்டி கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்லியிருந்தோம் ஸோ ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாந்தேதிக்கு நம்ம சொன்னோம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னாந்தேதி மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான ஸோனை தாண்டி ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே இப்போ இங்கே வந்து எல்லாமே லிக்விட் ஆகிட்டு ஃப்ரெஷ் லாங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு பில்டப்பு பட் ஆனால் இது இருந்தாலும் இது எப்போ வந்து வேலிட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபாலோ த்ரூ வந்து கரெக்டாக இருந்து இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ராகணும் ஆகணும் இப்போது இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ராகும் போது தான் மார்க்கெட் வந்து வால்யூமோடு என்ட்ராகணும் அதுவும் அதுலேயும் இன்னையுடைய லோ இருக்குல்ல இன்னையுடைய லோ வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லோவை தாண்டி திரும்பவும் கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது க்ளோஸ் ஆச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம லாஸ்ட் வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்து சொல்லியிருப்போம் ஆக்சுவலாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாட்டம் அவுட்டு அப்படின்னு போட்டிருப்போம் ஸோ நீங்கள் பாட்டம் அவுட்னாலே இது தான் பாட்டம் அவுட்டில் வந்துட்டு அங்கே ஒரு ரெண்டு நாள் வந்து ஓவரிங் ஆகிட்டு இங்கே இருக்கிற பொசிஷன் எல்லாம் இங்கே வந்து லிக்யூடேட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் லாங் பில்டப் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங் தான் இது ஸோ இப்போ அதே மாதிரியே வந்து நிஃப்டியில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் நிஃப்டிலையும் பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஸோனை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே போய் க்ளோஸே ஆகலை அதாவது பதினெட்டாம் தேதி பத்தொம்பது இருபதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஸோனு இந்த ரெஃபரன்ஸ் ஸோனை தாண்டி மார்க்கெட் கீழே போவே இல்லை இன்றைக்கி நூற்றி இருபது பாயிண்ட் அப்பு நூற்றி அறுபது கிட்ட அதுவும் ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ் போன தாண்டி தான் அப்பாயிருக்கு ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னையுடைய இன்னையோடைய லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்னையோடைய லோ ஆஸ் அஸ் கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பட் ஆனால் இவ்வளோ பெரிய இந்த டவுன் ட்ரெண்ட் கேண்டில் இருக்குல்ல இந்த டவுன் ட்ரெண்ட் கேண்டில்லாம் வந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து கிராஸ் பண்ணுறதுன்றது வந்து அட்லீஸ்ட் நம்மளுடைய எதிர்பார்ப்படி பார்த்தீங்கன்னா கடைசி வீக் இருக்குல்ல இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இதில் ஆகிறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இருபத்தா ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பதுல பட் எனி மார்க்கெட் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து அல்டிமேட் சுப்ரீம் இன்னைக்கு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃபைம்லேயும் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த மார்க்கெட்டுடைய வெலாசிட்டி அப்படின்றது லாஸ்ட்டு மூணு நாள் டி மைனஸ் ஃபோர் வரைக்கும் உண்டான டெய்லி பிவாப்பை தாண்டி மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு ப்ளஸ் இந்த வெலாசிட்டி அந்த பவர் வரும்போது மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது பட் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ட்ராடேல கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் பட் ரொம்ப ஸ்கில்லாக இருந்தீங்கன்னா அந்த இன்ட்ராடே மூமெண்ட்டை வந்து கேபிடலைஸ் பண்ணலாம் அல்லஸ் அதர்வைஸ் இது வந்து ப்யூர் பொசிஷனல் ப்ளே தான் நீங்கள் கரெக்டாக எங்கே வந்த பிறகு பொசிஷனல் ப்ளே பண்ணோம் எப்போ வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுன்றது வந்து ப்யூராக இது வந்து கேண்டிஸ்டிக் ஃபார்மேஷன் ப்ள ப்ளஸ் ரெஃபரன்ஸ் ப்ளே தான் இது நம்ம பேசின எல்லா சப்ஜெக்ட்டுமே இப்போ அப்படியே ரிப்பீட் ஆகும் பார்த்துட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்